கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, அற்புதமான இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வழிக்கும் புதுவழி ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கின்ற ஒரு வழியை காண்பிக்கிறதாகவே இருக்கிறது. எல்லாம் வேதத்திலே மறைந்திருக்கிற ரகசியங்களை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். காலையில் அவருடைய கிருபைகளையும் அவர் விழிக்கும் போது அவருடைய சாயலால் நாம் திருப்தி அடைகின்ற ஒரு நிலையையும் தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமையே இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 23:23 கடைசி ஒரு 3 வசனங்களை நம்ம பார்க்கலாம். 21 நாம் தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே தேவனுடைய திட்டத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ பிறனுடைய தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்து கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது. 24 வசனத்திலே ஒரே ஒரு தேவனுடைய அந்த இதயத்தை அவருடைய நினைவுகள் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, ஆசை தீர திருப்தியாக திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். ஆசை தீர திருப்தியாக நடத்துகிற தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யாரோ ஒருத்தர் போட்ட விளைச்சல் இன்னொருத்தருடைய தோட்டம். இன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூதர்களில் திராட்சை தோட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கும். அதனால தேவன் அந்த காரியங்களை அங்கே அவர்களுக்கு உணர்த்தி அறிவிக்கின்றார். இன்றைக்கு நம்ம ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாமர தோட்டங்கள் இருக்குது, தென்னமர தோட்டம் இருக்குது, நிறைய கொய்யா தோட்டம் இருக்குது. இப்படி பல தோட்டங்களை நாம் பார்க்குறோம். ஆனால் பிறருக்குரிய காரியங்களில் போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், திருப்தியாக சாப்பிட்ருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசை தீர சாப்பிடு, திருப்தியாக சாப்பிடு. ஆனால் அங்கிருந்து நீ என்ன பண்ணது, இந்த பார்சல் கட்டி தூக்கிட்டு வராது. இன்னும் எடுக்கணும், அள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாத. அப்போ தேவனுடைய இதயம் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்திலும் கூட நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த காலகட்டத்திலும் கூட நமக்கு சில பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்டுட்டு நமக்கு இப்போ கை நிறைய கொடுத்தாதான் கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்குது எல்லாருக்கும். இது இல்லைன்னு சொல்ல இது இருக்குது. ஆனால் தேவனுடைய சுபாவம் பாருங்க, நீங்க ஆசத்திர சாப்பிடணும், திருப்தியா இருக்கணும், அதோட விட்டுடுங்க. இந்த ரூத்தின் புஸ்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா விளைச்சல், அதாவது அறுவடையின் காலத்தில் இந்த சிந்துகிறதெல்லாம் விட்டுடுங்க. அது பரதேசி இல்லாதவங்க திக்கற்றவங்க அதை பொறுக்கி கொள்ளட்டும். இப்படிலாம் திட்டங்கள்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட இந்த காலவெளியில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய இதயம் என்ன இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, அவரை குறித்த அறிவு, ஆசை தீர நம்மை நடத்துகிறார், திருப்தியாக நடத்துகிற தெய்வம். வெறும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்களை மட்டும் சொல்லிட்டு அவங்க சரீரத்துக்கு தேவையில்லாத நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னா அது அங்கீகரிக்க முடியாத ஒன்றா இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் கூட பேசும்போது, ரொம்ப நாள் ஆச்சுப்பா என் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் கர்த்தர் தேவனுடைய ரகசியங்களில் பரலோக ரகசியங்களை நீங்கள் கேட்டீங்க, ஆனால் நீங்கள் பசியாக போகிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்றாரு. நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு தான் தெய்வம் நமக்கு பல காரியங்களை திருப்தியாக நடத்துகிறார். இப்போ திருப்தி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆசை தீர சாப்பிட்ற அனுபவம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆசை நம்ம தானேங்க அளவு, நம் அளவுகோலே நம்ம நினைக்கிற நினைவு தானேங்க ஆசை. எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா ஆசை. இப்போ பாருங்கள், ஒரு வழியில் வீதியில் கிடக்கிறவங்களாம் என்ன நினைப்பான்? எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சா நல்லாயிருக்கும். எல்லாம் சைக்கிளில் போகிறாங்களே, எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்களேன்னு பார்ப்பான். ஒரு சைக்கிளில் போடுவேன், ஐயோ எனக்கு சைக்கிள் தான் இருக்குது, எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்குமே ஆசை. ஒரு வண்டியில் போகிறவன் அடுத்து, ஐயோ எனக்கு 2-வீலர் இருக்குது, 4-வீலர் தான் நல்லாயிருக்கும், 4-வீலரை போகிறவங்க. இப்படி மனிதனுக்கு அளவே இல்லை. அதனால தான் புத்தர் சொன்னார், ஆசை தான் என் அழிவுக்கு காரணம்.
அதனால எல்லாத்தையும் திறந்துட்டா ஒண்ணும் இல்லைன்னு எல்லாத்தையும் நிர்வாணம் ஆகிட்டா போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய கூட்டம் அதுலயே முடிவெடுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தேவன் பாருங்க, உங்க சாப்பிட்டீங்களா, திருப்தியா சாப்பிட்டீங்களா, ஆசை தீர சாப்பிட்டீங்களா, போதுங்க அப்படின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க, நம்ம நம்ம கிட்டதான் அளவுகோலே இருக்கிறது. அதாவது போதும் என்கிற மனதோடு கூடிய ஒரு தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம்னு புதிய உடன்படிக்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு வீடு கொடுத்தா ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும் ஆண்டவரே, ஒரு வீடு கிடைக்கும் அது ஆண்டவரே அவனுக்கு மட்டும் நாலு எனக்கு ஒன்னு அந்த இப்படி நாம் ஆசைக்கு அளவில்லாமல் அதுக்கு பிரயாசப்பட்டு காலத்தை வீணடிக்கிறோம். பார்த்தோம், ஒரு பொருத்தனை பண்ணா செலுத்துப்பா, சொன்னது செய்யணும்மா. அப்போ சொல்லுவதிலே நாம் செய்கின்றவர்களா இருக்கணும். இங்கே சொல்ற காரியம்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, இன்னொரு இன்னொருனுடைய பங்கு அது நமக்கு கிடையாது, நமக்கு நமக்கு சொந்தமே கிடையாது. அதுல நாம் போகும்போது ஒரு திருப்தி ஆசை தீர சாப்பிடுங்க, அதுக்கு மேல நீ செய்யாதப்பா, கொண்டு வராது, எடுத்துக்கொண்டு வருவா போகாயாக. ஏன்னா அது இன்னொருத்தருது, நம்மள மாதிரி 1000 பேர் அதை பயன்படுத்துவாங்க. இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகத்தை கூட கிடைச்சா போதும்னா மண்ணை வெட்டுறதும் குழி வெட்டுறது என்னென்ன பண்ணமோ பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பின்வர சன்னதி எப்படிங்க அது வாழும்? ஒரு சேஃப்டிலேருந்து ஒரு அழிவு கழிவுகளை போடுறதுலேருந்து நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறத சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அதுதான் நான் இந்த வசனத்தில் நான் தேவனுடைய இதயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த சொல்ல ஆசத்தீர சாப்பிடு, திருப்தியாக சாப்பிடு. அப்போ நம் தேவன் என்ன பண்ணுறார், நம்ம ஆசைகளை நிறைவேற்ற வல்லவர், திருப்தியாக நடத்துகிறவர். இந்த வேத பகுதியிலிருந்து என்னை ஆசத்தீர நடத்துகிற ஒரே தேவன் நீங்கள் தான்ப்பா. என்னை திருப்தியாக நடத்துகிற தேவன் நீங்கள் தான். அது அது கொஞ்சமாக இருந்தாலும் 5 அப்ப 2 மீன் தான். ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேச பேச அவரை அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான நிலைகள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 புருஷர்கள் சாப்பிட்டோம், முடியவே முடியாது. இதான் சூப்பர் நேச்சர், இதான் நேச்சர், இதுதான் தேவனுடைய அற்புத அடையாளங்களும் நம்ம நடத்துகிற விதம். 1 ரூபா சம்பாதிச்சாலும் அதை ஆசீர்வாதம் பண்ணி அதில் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம செய்து நம் நிறைவாக இருக்கும் பொழுது தேவன் அற்புதமாக நடத்துவர். ஆசை தீர நம்மை வழி நடத்துகிறவர், திருப்தியாக நடத்துகிற தேவன் என்பதை இந்த காலவெளியில் உணர்ந்து என் வாழ்க்கையில் சில பார்த்தீங்கன்னா திருப்தியே அடையாது, எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தாது போதாது, இன்னும் எதை சிலர் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் எனக்கு குத்துறேன், இது எனக்கு கிடைக்குமா அது வேறு கேட்பாங்க பாருங்கள், அதை எடுத்துக்கிட்டோமா இது எடுத்துக்கிட்டோமா, தவறு கிடையாது. ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்வோம். நம்முடைய மனதிலே தேவத்தினுடைய சுபாவ நம்மளை பிரதிபலிக்க நம்ம அவரை நோக்கி நம்ம எப்போ ஆண்டவருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா கண்மலை தேனினால் நன்மையினால் திருப்தியாக்குறவர். உச்சிதமான கோதுமை கண்மலை தேன் இல்லை, நம்மளை திருப்தியாக்குற தேவன் சாதாரண தேவன் இல்லை, நன்மையும் கிருபையினால நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்மை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக நடத்துகிற தேவன் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய கரத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் அவர்கள் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கையை நாம் இந்த புதிய உடன்படிக்கையில் இந்த கடைசி நாட்களிலும் கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் இப்படிப்பட்ட ஆசை தீர கொடுக்கிற ஆண்டவரை திருப்தியாக நடத்துகிற தேவனை உணர்ந்து நாமும் மற்றவர்களை ஆசை தீர செய்வோம், திருப்தியாக கொடுக்கிற அந்த பாக்கியத்தையும் நாம் செய்வோம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா, திருப்தியாக நடத்துகிறீர், தேவைகளை சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர், பிறருக்கு கொடுக்க வைத்தீர், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமாண்டவரே, திருப்தியாக எங்களை நடத்துகிறவர். ஒரு காலத்தில் உண்மை அறியாத பொழுது உண்மை நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு வாழாத நாட்களை எண்ணி பார்க்கிறோம். எத்தனை குறைவுகள், எத்தனை பிரச்சனைகள், கஷ்டங்கள், யார் யாரையோ நம்பி வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை ஏமாந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ உண்மை அறிந்த பொழுது, உண்மை புரிந்து கொண்ட பொழுது, எங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆண்டவரே எங்களை தயார்படுத்தி எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்தி எங்கள் ஆசை தீர எங்களை நடத்தி எங்களை திருப்தியாக வைத்திருக்கிற தேவன் என்பதை இந்த வேத பகுதியில் நாங்கள் உணர்கிறோம். நீர் அப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா.
நிச்சயமா எங்கள் ஆசை தீர எங்கள் வாழ்க்கையில எங்கள் திருப்தியாய் நடத்தி மற்றவர்களுடைய ஆண்டவரே தன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களுக்கும் செய்கின்ற அந்த ஆண்டவரே நிலையை அப்படிப்பட்ட இதயத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே மாடலாக எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ எண்ணி பார்க்க முடியலப்பா. அத்தனை காலத்திற்கு முன்பாக நீர் உம்முடைய இதயம் மாறாத இதயம், அந்த உணர்வுகள் மாறாதது ஆண்டவரே, அந்த உறவுகள் மாறாத நிலை, இன்னொருவனுடைய திராட்சை தோட்டத்தில் இன்னொருவருடைய பொறுப்பிலே இன்னொருக்கு சொந்தமான நிலையில ஆசை தீர புசித்து திருப்தியாய் வாழுங்கள். அது எனக்கே கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஆண்டவரே உமக்கு பிடிக்காத அந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே செயல்படாமல் ஆண்டவரே உம்முடைய சுபாவம் மாத்திரமே பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வு எங்களுக்கு நீ தந்திருக்கிறீ என்ற உணர்வோடு கூட இந்த நாளிலே இந்த வேத பகுதியில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நன்றி அப்பா. ஆண்டவரே திருப்தியாக எங்களை ஒருவேளை திருப்தி இல்லாத நிலையில் இருப்பார்களானால் திருப்தி செய்யுங்கப்பா. லூக்கா 6 எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த வேத பகுதிக்காய் சோதரங்க தாவே, பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா நாங்கள் திருப்தியாய் சாப்பிட போகிறோம். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட உயர்வான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஒருவேளை அழுகையோடு திருப்தி இல்லாத நிலையிலோடு இந்த காலை வேளை இருக்கிற மக்களுக்காக இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு திருப்தி ஆசை தீர அவர்கள் விரும்புகிற மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக நீர் இருக்கிறதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசையா ஆசை தீர வாழ்கின்ற வாழ்க்கையும் அவர்கள் திருப்தியாய் வாழ்கிற வாழ்க்கையும் நீர் விரும்புகிறபடி நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கதவுகளை திறக்கிறேன். சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை வெற்றியை ஆண்டவரே கர்த்தாவே வருமானங்களை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கதவுகள் திறக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். தொடர்ந்து பிரயோஜனம் இல்லாமல் பாத்திரங்களை எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உம்முக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் அண்ணன் நீ வைத்திருக்கிறீ நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும். போகிற பார்க்கிற பேசுகிற எல்லா நிலைகளிலும் கொடுக்கப்பட்ட அன்றுவரை இந்த காலத்தில் நாங்கள் நேர்த்தியாய் உண்மை பிரதிபலித்து வாழ்வுகளை மாற்றினோம்ப்பா. இப்படி சுபாவம் மாத்திரம் அன்றுவரை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், வாழ்விலே மாற்றங்களை கொடுக்க தேவனுடைய வார்த்தைகளை பிடிப்போம். வாழ்விலே சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியான நிலையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். காட் பிளஸ் யூ ஆல். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.